இந்த ஆச்சாரிய குரு இவர்களுக்கும் இந்த அத்தியாபகருக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் என்ன என்று பார்த்தால், இந்த அத்தியாபகர் என்பவர் லௌகீகமான விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறவராக இருப்பார். ஒழுக்கம் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், அது கட்டாயமாக எல்லா வாத்தியாரும் எல்லா மாணவர்களுக்கும் கொடுப்பார்கள். அதுக்குத்தான் நான் சொன்னேன் அது இன்றி சற்று குறைவுபட்டு இருக்கிறதுன்னு. ஆனால் இந்த ஆச்சாரிய குரு என்பவர்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதனை உயர்த்துவதற்காக ஏற்பட்டவர்கள். அதுலேயும் கூட சட்டிலாக இந்த ஆச்சாரிய குரு இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. குரு என்பது கூட இருளை போக்குகிறவர், அஞ்ஞானத்தை அகற்றுகிறவர், அறியாமையை விளக்குகிறவர். என்ன அறியாமை? ஆன்மீக ரீதியான அறியாமை, இக்னரன்ஸ், ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ். தான் ஒரு ஜீவன், தான் ஒரு பெரும் பயணத்தில் இருக்கிறேன், அந்த பயணத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைந்தாக வேண்டும், அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறேன், அதற்கு பல பிறவிகள் அவசியமாகிறது, அதுபோன்று நானும் பல பிறவிகள் எடுத்து மீண்டும் இப்பொழுது மனிதனாக வந்திருக்கிறேன். இந்த அறியாமை இதுவே தெரியாது பல பேருக்கு. நீ ஒரு ஜீவன், தான் ஒரு ஜீவன்கிறதே அவர்களுக்கு தெரியாது. இப்போ ஜீவன்கிறதே தெரியணும்னா வேறு ஒன்றும் வேண்டாம். நீ என்ன, இப்போ நான் என் பேர் மணியன், இப்போ நான் மணியன் மணியன்னு எல்லோரும் கூப்பிட்றாங்க. இது எதற்கு இடப்பட்ட பெயர்? அதை நம்ம என்றைக்காவது ஆழ்ந்து சிந்திச்சிருக்கோமா? என்னுடைய சரீரத்திற்கா, என்னுடைய அறிவுக்கா, என்னுடைய மனதிற்கா, எதுக்கு இது பெயர்? என்னை எதை கூப்பிட்றாங்கள மணியன்னு தெரியும் பார்க்குறேன்ல. இந்த அடையாளம் என்பது இந்த உடலுக்கா? இல்லை, நல்லா தெரியும். ஏன்? இந்த உடல் இருக்குது ஆனால் உயிர் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் தகவல் சொல்கிறார், மணியன் போயிட்டார் சாருங்கிறான். மணியன் போய்விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மணியன் என்று ஒருத்தர் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்தார், அவர் போய்விட்டார். ஏன்னா மணியன் போகலைங்கிறது உன் கண் முன்னால் தெரியுது, அந்த சரீரம் தான் கிடக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மணியன் போயிட்டார்னு முதல் தகவல் கொடுக்குறான். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும், அவரை அந்த கொஞ்சம் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. பாடி எப்போ சார் எடுக்கிறாங்கங்கிறான். அடுத்த கேள்வி என்ன கேட்குறான்? மணியனை எப்போ எடுக்கிறாங்கன்னு யாராவது கேட்குறாங்களா? பாடி எப்போ எடுக்கிறாங்க? அப்போ பாடி இல்லாத இந்த இதுக்கு தான் பேர் மணியன். அது என்ன அப்போ? அது என்னது? இந்த பாடி மனுஷன் இல்லைன்னா அது என்ன? மணியன் இல்லைன்னா அது யார்? அது எதுக்கு பேர் நம்ம மணியன் மணியன் சொல்லிகிட்டு இருந்தான்? இப்போ மணியன் போயிட்டாருன்னு சொல்கிறேன்னே, அப்போ நிச்சயமாக இந்த சரீரத்துக்கு இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. கிடக்கிற சரீரத்தை பாடி எப்போ எடுப்பாங்கன்னு கேட்குறேன். பிணம் என்று அழைக்கிறேன், டெட் பாடிங்கிறேன். ஆனால் இந்த மணியன்கிறவர் போயிட்டார்னு வேறு சொல்கிறேன். எங்கே போனார்? திருச்சிக்கு போயிருக்கார். அப்போ அந்த ஊருக்கு போனார். ஒவ்வொரு தினமும் எங்கள் வீட்டில் வந்து யாராவது விசாரித்தாங்கன்னா, மணியன்னாக்கா போயிருக்க, வெளியில் போயிருக்கார், எங்கே போயிருக்கார், கடைவீதிக்கு போயிருக்கார், கரூருக்கு போயிருக்கார், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க அவங்க? எங்கே சார் போயிருக்காங்கன்னு கேட்பியா? மணியன் போயிட்டார்னாக்கா எங்கே போயிருக்கார் அப்படின்னு அவனா கேட்பானா? திரும்ப கேட்க மாட்டான். ஏன்னா அவர் மகா பிரயாணத்தில் போயிட்டார், ஒரேடியாக போயிட்டார். எங்கே போகிறான்னு அவருக்கும் தெரியாது, இங்கே பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இப்போ இந்த சரீரத்துக்கு இந்த அறியாமை என்பது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஜீவன் அதுதான் நான். நான் இந்த அறிவல்ல, நான் இந்த மனமல்ல, நான் இந்த சரீரம் அல்ல. பின் என்ன? இதற்கெல்லாம் அப்பால் பட்டு இருந்து இவற்றை அனைத்தையும் இயக்கக்கூடிய ஜீவன், ஜீவாத்மா, அதுக்கு பேர் தான் மணியன். அதைத்தான் பேர் சுட்டது விழா நாமகரணம். அதெல்லாம் ஒரு சம்ஸ்காரமாகவே வச்சுருக்காங்க, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த சம்ஸ்காரங்கிறதே நாமகரணம், பெயர் சுட்டுதல்னா சும்மா ஒன்று கேஷுவலாக. இப்போல்லாம் என்ன செய்கிறான் தெரியுமா? பல குடும்பங்களில் ஒரு கேலுக்கூத்தே நடந்துகிட்ருக்கு. அது என்ன கேலுக்கூத்துன்னா, இவன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுனால அவங்க தலைவர் வருவார், கட்சி தலைவர், சுற்றுப்பயணம், எலெக்ஷன் டூர், இவருக்கு அவன் மேலே அவர் மேலே இவனுக்கு ஒரு அபிமானம் இருக்கும். உடனே இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த பொம்பளை, இந்த ஆம்பளை, தன் குழந்தைய எடுத்துகிட்டு போய், ஐயா ஒரு பேர் வைங்களேம்மா, நான் அவன் பேர் வைக்க பிறந்தவனா? பேர் வைக்கிற தகுதி உண்டா அவனுக்கு? உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு இன்னொருத்தன் பேர் வைக்க முடியுமா? முதல்ல இப்போ நான் வந்து பேர் வைக்க முடியுமா எந்த குழந்தைக்காவது? அது அப்பா அம்மா செய்கிற வேண்டிய வேலை. நாம கரணம் அது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு ரிச்சுவல், அது ஒரு சம்ஸ்காரம்,
அந்த ஜீவனுக்கு இந்த நாமத்தோடு கூட நான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த குழந்தை இந்த வடிவத்தில் இப்போ எப்படியெல்லாம் அந்த குழந்தை இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அதுதான் பேரை வைப்போம் ஐயா. இப்போல்லாம் நடிகை பேரை வைக்கணுங்கிறான், இல்லைன்னா லலிதா சாஸ்திர நாமத்தில் புரியாத ஏதோ ஒரு பேரை சொல்லி அது வேறு. இப்போல்லாம் பல பேருக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறது ஒரு மோகம். அவன் திலகவதின்னு பேர் வைக்க மாட்டானுங்க, கண்ணகின்னு பேர் வைக்க மாட்டானுங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் பேசுவானுங்க மேடையில், ஆனால் அந்த கண்ணகின்னு எத்தனை வீட்டில் பேர் குழந்தைக்கு பேர் வச்சுருக்காங்க போய் பாருங்கள். திலகவதின்னு எத்தனை பேருக்கு வச்சுருக்கான், மணிமேகலைன்னு எத்தனை பேருக்கு பேர் வச்சுருக்கான். எல்லாம் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகிற பெயர்கள். ஆனால் ஒருத்தனுக்கும் அப்படி பேர் வைக்கிறதே இல்லையா, எவனுக்குமே பேர் வைக்கிறது இல்லையா. கம்பன் எவனா பேர் வைக்கிறானா, இவன் கம்பனை போல் சிறந்த புலவன் ஆவான் அப்படிங்கிறானா, ஒன்றுமே செய்கிறது இல்லையா. என்னமோ அத்தமே வாயில் பிடிக்காத பேர், அதுவே ஒரு ஷார்ட் நேமாக இருக்குது. அதையும் சுருக்கி வேற கூப்பிடலாம், என்ன அர்த்தம் இல்லாமல் போயிடுது. ஆனால் நாமகரணம் என்பது ஒரு சம்ஸ்காரம், இந்த ஜீவனுக்கு சம்ஸ்காரம். அதெல்லாம் நம்ம அடுத்தாப்பில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த ஜீவனுக்குரிய சம்ஸ்காரங்களில் நாமகரணம், பெயர் சூட்டுதல். அப்போ நமக்கு இந்த அறியாமை எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜீவன் எப்படி முன்னேறணும், பரம்பொருள்னால் என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் ஆச்சாரியன் தேவை. அந்த அறியாமையை போக்கக்கூடியவருக்குத்தான் குரு என்று பெயர். இப்போ அவர் குருன்னு ஒருத்தர், ஆச்சாரியர் ஒருத்தர், ரெண்டு பேரும் அதே ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்கங்கிறீங்க. இந்த ஆச்சாரியருக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம்னா, குரு என்பவருக்கு சாஸ்திர ஞானம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எலக்வெண்ட் ஸ்பீக்கராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு பல விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டு நீங்கள் உடனே அவர் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை குருவுக்கு. ஆனால் அதில் நிலை பெற்றவராக இருந்தால் போகிறோம். உதாரணமாக ராமகிருஷ்ணர், ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் என்ன வித்தியாசம், விவேகானந்தர் வாசன் எலக்வெண்ட் ஸ்பீக்கர், அவருக்கு எல்லாம் படித்தவர், அதனால் அவருடைய நாலேஜ் ஜாஸ்தி. அந்த விதத்தில் பார்த்தால் ராமகிருஷ்ணருக்கு அதெல்லாம் கிடையாது. இப்போ ராமகிருஷ்ணர் குரு, எதனால் குரு, அவர் எந்த புராணத்தையுமே படிக்கலையே சார், அவர் ஏதாவது உபனிஷத் படித்தாரா, வேதங்களை எல்லாம் அத்தியனம் பண்ணாரா, எதுவுமே பண்ணலை. ஆனால் அவர் குரு. ரமணர் எதையுமே பண்ணலை, என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போனாரா, என்றைக்காவது ஒன்றாவது ஒரு உட்காந்துட்டு யார்ட்டையாவது பாடம் கேட்டாரா, யார்ட்டையாவது நல்லா பார்ப்பான், இந்த படத்தை கேட்பான், அந்த படத்தை கேட்பான். இப்போல்லாம் 1000 பேர் 1000 லெக்சருக்கு போகிறாங்க, 1000 பேர் லெக்சரும் கொடுக்குறாங்க. இந்த கொடுக்குறவன்லாம் குருவும் இல்லை, இந்த போய் கேட்குறவன்னாமோ அவங்ககிட்டேருந்து குருவாக அந்த இடத்த அந்த அடையிறதில்ல. ஆனால் ஒரு கிராமத்தில், எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் நம்ம யாரோ குருன்னு நினைக்கிறோமோ, உண்மையான குருவை சொல்கிறேன், அவர் பேசவே மாட்டேங்கிறார். யாருங்க இவர், ஒரு சித்த புருஷருங்கிறான். என்ன செய்வார், இங்கே தான் உட்காந்துருப்பார், யார்ட்டையும் பேச மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். கண் பார்வையாலேயே தீட்சை கொடுக்குறாங்க. அங்கே போய் நீ பிரம்மனை பார்த்துக்கிட்டே இருக்க, அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு. அவருக்கு இந்த ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மான்னு புரியுது. உடனே அந்த ஜீவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அன்பு காட்டுறாரு, அல்லது அந்த வெறுப்பை காட்டுறாரு. வெறுப்புன்னா வெறுப்பாக காட்ட மாட்டார், ஆனாலும் கூட இந்த ஜீவன் சரியான பக்குவப்பட்ட ஜீவன் இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுட்டுருவார். அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவர்கள் எல்லோருமே குருமார்கள். அந்த குருமார்களை தான் தத்தாத்திரே நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்றில், 24 குருமார்கள் குருக்கள்னு. இயற்கையில் எல்லாத்தையுமே குருன்னு ஏற்றுக்கணும்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுக்குதுன்னு. அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் காலேஜில் போய் படிக்கணுமா, எதுவுமே தேவையில்லை, சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கணுமா, இல்லை. ஆனால் ஆச்சாரியனாக இருப்பதற்கு சாஸ்திரங்கள் அறிவு தேவை. குருன்னா சிம்பிளி ஆச்சாரியன் குருவாக இருப்பார், ஆனால் குரு என்பவர் ஆச்சாரிய நிலைக்கும் மேலெழுந்தவர். அவருக்கு ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே, இவருக்கு தர்மசாஸ்திரம் தெரியும், கௌதம ஸ்மிருதி படித்தவர், இவர் யாக்கியவல்க்கிய ஸ்மிருதி படித்தவர், இவர் வேத அத்தியனம் பண்ணவர், அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால்தான் நம்ம தேசத்தில் எல்லா ஜாதிகளிலும் குருமார்கள் தோன்றினார்கள். படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், வித்தியாசமே இல்லாமல் எல்லா ஊர்கள்லையும் எல்லா குக்கிராமங்களில் கூட குருமார்கள் அவதரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வள்ளிமலை சுவாமின்னு ஒருத்தர் சொல்லுவான், பூண்டி சாமியார்மா. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போனீங்கன்னா மூக்குப்பிடி சித்தர்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில், இன்னொருத்தர் போயினா அழுக்கு சாமியார்னு ஒருத்தர் ராம் சூரத்குமார்னு, எத்தனை பேரே பாருங்களேன். அழுக்கு சாமியார் குளித்ததே இல்லை அவர், அவர் ஒரு சாமியார். இப்போ அப்படின்னா அவர் எப்படி சார் குருவாக இருக்க முடியும்னாக்கா,
அவர் அந்த நிலையில் இருக்கிறதுனால தான் அவரை ஏற்றுக்கிறாங்க. சும்மா பைத்தியக்காரத்தனமாக அவரை ஏற்றுக்கலாம். நம்ம ஊரில் இருக்கிறவன் அவ்வளோ முட்டாள் இல்லை. இவன் ரொம்ப ஒவ்வொன்றையும் துருவி துருவி ஆராய்ஞ்சி கற்று செலக்ட் பண்ணுறவன். அதனால் நமக்கு என்ன புரியணும்னா, குரு என்பவர் எதிராளியினுடைய ஆன்மீக பண்புகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வழிகாட்டுதலை குறைந்த வார்த்தைகளாலே அல்லது மௌனமாகவே நமக்கு புரிய வைப்பவர். அவர் குரு. அறியாமையை போக்குகிறார். அவரோட தொடர்புக்கு வந்ததுக்கப்புறம் நம்முடைய அறியாமை விலகுகிறது. இன்னொன்று, ஆச்சாரிய நல்லா படித்தவர், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவார். அதே நேரத்தில் உன்னை பக்குவப்படுத்தவும் தெரிந்தவர், அவரே பக்குவ நிலையில் இருப்பவர், அவர் ஆச்சாரியர். அதனால்தான் அந்த ஆச்சாரியத்துக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக வியாசரை வச்சோம். இப்போ வியாச பூர்ணிமான்னு ஒன்று வருது, வருஷ வருஷம் கொண்டாடுறோம். அது வியாச பூர்ணிமா என்பது எல்லா சன்னியாசிகளுமே நம்ம தேசத்தில் அந்த நேரத்தில் தான் அவர்கள் சாதுர்மாசிய விரதம் என்றாக ஒன்பதை மேற்கொள்கிறார்கள். எங்கேயுமே 4 மாதம் வெளியில் போகிறதில்ல அப்படின்னு வச்சு இப்போ அதை 4 வாரங்களாக்கி இருக்கிறார்கள். இந்த 4 மாதங்கள் அது குறிஞ்சு போச்சு. இப்போ அது 2 மாதத்துக்கு பீரியடாகத்தான் அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். அதெல்லாம் ஏன் வியாசர் பேரால? இந்த வியாசரே குரு, நமக்கு ஆச்சாரியர், இந்த சமுதாயத்துக்கே ஆச்சாரியர், புராணங்களை தந்தவர், வேதங்களை தொகுத்தவர், எல்லா விதமான ஸ்மிருதிகளையும் எப்படியெல்லாம் எதிர்காலத்தில் பல பேர் பல செய்திருந்தாலும் கூட அவற்றையும் கூட எடிட் பண்ணி கொடுத்தவர், எல்லா விஷயத்துலையுமே அவர் ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியர். அதே நேரத்தில் குருவாகவும் இருந்தவர். அதனால் ஒரு ஆச்சாரிய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவரையே பாரத தேசம் முழுக்க எல்லா சம்பிரதாயங்களைச் சேர்ந்த சன்னியாசிகளும் ஆச்சாரியர்களும் அவரையே குருவாக ஏற்று இந்த வியாச பூர்ணிமையை கொண்டாடுகிறார்கள். அவருடைய ஸ்லோகம் ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அச்சதுர் வதனோ பிரம்மா. இந்த வியாசர் யார்? 4 தலையில்லாத பிரம்மா. பிரம்மானாக்க இவர் பிரம்மா இல்லை, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு சொல்கிறோமே அந்த குரு இவர். ஆனால் இந்த பிரம்மாவே குருன்னு சொல்லும்போது இவர் எப்படிப்பட்ட பிரம்மா? அச்சதுர் வதனோ. இவருக்கு 4 முகம் கிடையாது, அதனால் இவர் பிரம்மா. ஆனால் 4 முகம் இல்லை, திபாகுர் அபரோ ஹரிகி. இவர் ஹரிதான், ஆனால் அவருக்கு 4 கரம் உண்டு, இவர் கிடையாது. அதுக்கப்புறம் அபால லோச்சன சம்புகு, இவருக்கு நெற்றிக்கண் இல்லாத சம்பு, நெற்றிக்கண் இல்லாத சிவபெருமான், அவர் இவர் தான். சிவனும் இவர் தான், பிரம்மாவும் இவர் தான், விஷ்ணுவும் இவர் தான். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரகா. யார் இந்த பகவான்? பாதராயணஹா. வியாச பகவானே நமக்கு எல்லோருக்கும் குரு. இதை வைத்து தான் ஆண்டுதோறும் குரு பூர்ணிமா என்பதாக எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா குருமார்களும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள்.